பிறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியிலே என்னோடு ஜெபிக்கும்படி இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நாம் டென்மார்க் தேசத்திற்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த டென்மார்க் தேசத்திலே சுமார் 58 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த தேசத்தை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இங்கு உள்ள வேலையில்லா பிரச்சனை, பணவீக்கம் ஆகிய பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக, இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்திய தேசத்திற்காக, பஞ்சாப் மாநிலத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சுமார் 3 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் இந்த பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறார்கள். பொருளாதாரத்திலே ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமாக இந்த மாநிலம் காணப்படுகிறது. இந்த மாநிலத்திலே 70% அதிகமான மக்கள் விவசாயத்தை சார்ந்திருக்கிறார்கள். விவசாயத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, விவசாயம் செய்கிற விவசாயிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கப் போகிறோம். இந்த மாநிலத்திலே பணக்கார இளைஞர்கள் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் அதிலிருந்து ரட்சிக்கும்படியாக, விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கப் போகிறோம். மாத்திரமல்ல, இங்குள்ள தொழில் அதிபர்கள், தொழிலாளர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக நம்ம ஜெபிக்கப் போகிறோம். தமிழ்நாட்டிலே திருச்சி மாவட்டத்திற்காக ஜெபிக்கப் போகிறோம். இங்கே சுமார் 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டின் மையமாக இந்த திருச்சி மாவட்டம் காணப்படுகிறது. சுமார் 10,000க்கும் அதிகமான சிறு தொழில்கள் காணப்படுகிறது. இந்த திருச்சி மாவட்டத்து ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இங்குள்ள அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும்படியாக, வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள ஜனங்களுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கப் போகிறோம். கடைசியாக, சீனா தேசத்திலே 3 ஜார்ஜஸ் என்கிற டேம், ஒரு மிகப்பெரிய, உலகத்திலே 3வது இடமாக இருக்கிற, உலகத்திலே 3வது மிகப்பெரிய அணை என்று சொல்லப்படுகிற இந்த 3 ஜார்ஜஸ் டேம் மழை நிமித்தமாக உடையக்கூடிய ஒரு அபாய சூழலில் இருக்கிறது. இதை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாக, இது உடைந்தால் 500,000 ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள். மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த பகுதியிலே உண்டாயிருக்கும். கர்த்தர் இதை தடுத்து நிறுத்தும்படியாக, அந்த ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, அந்த பகுதியை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நம்ம ஜெபிக்கப் போகிறோம். மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னை பகுதியிலே சிபிஐ அதிகாரிகள் 2 பேர் இன்றைக்கு கொரோனா தொற்றுவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாரத்தில் உள்ளவர்கள், முக்கிய பொறுப்பிலே உள்ளவர்கள் கொரோனா தொற்று கிருமியினால் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கப் போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் டென்மார்க் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த டென்மார்க் தேசத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இங்கு காணப்படுகிற வேலையில்லா பிரச்சனை, பணவீக்கம் ஆகியவை மாற்றப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்து ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக, ரட்சிப்பீராக. எங்களுடைய இந்திய தேசத்திலே பஞ்சாப் மாநிலத்திற்காக ஜெபிக்கிறோம். இங்கே 70% அதிகமான பேர் விவசாயத்தை சார்ந்திருக்கிறார்கள். இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இங்குள்ள பணக்கார இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாயிருக்கிறார்கள். அவர்களை விடுதலையாக்கி ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இங்குள்ள தொழில் அதிபர்கள், தொழிலாளர்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தமிழ்நாட்டிலே திருச்சி மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள 30 லட்சம் ஜனங்களையும் ஆசீர்வதிப்பீராக. இங்கே கிரியை செய்கிற அந்தகார கிரியைகள் அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இங்கே உள்ள 10,000க்கும் அதிகமான சிறு தொழில்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இங்குள்ள ஜனங்களுடைய வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்வாதாரம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சீனா தேசத்திலே ஆண்டவரே, அந்த 3 ஜார்ஜஸ் என்கிற அந்த அணை உடைக்கப்படுமானால் ஆண்டவரே, ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும் ஆண்டவரே. அப்பா, மழை நிமித்தமாக, தண்ணீரை நிமித்தமாக இந்த பகுதியிலே இந்த அணை
உடைக்கப்படாதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்குள்ள ஜனங்கள் அழிக்கப்படாதபடிக்கு, பொருளாதாரம் அழிவு வராதபடிக்கு நீங்கள் பாதுகாப்பை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, எங்களுடைய தமிழ்நாட்டில் 2 சிபிஐ அதிகாரிகள் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் குணமடையும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகாரத்திலே உள்ளவர்கள், பொறுப்பிலே உள்ளவர்கள் பாதிக்கப்படாதபடிக்கு நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா சீனா ஆண்டவரே, இந்தியா எல்லையிலே கூட 40,000 இராணுவ வீரர்களை இறக்கியிருக்கிறார்கள் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரி, இது நிமித்தம் தாக்குதல்களோ பாதிப்போ வராதபடி நீங்கள் பாதுகாத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த நாளிலே ஜெபத்தில் என்னோடு இணைந்திருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகள். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் கையிட்டு செய்கிற காரியங்களிலே ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.